அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த செய்தியை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு ஆரம்ப ஜபத்தை நாம் செய்யலாமா? அன்புள்ள பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை ஆண்டவரே, கேட்க போகிற ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே ஆவிக்குரிய மனக்கண்களை நீர் திறந்து உம்முடைய வேத வசனங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். தேவ பிள்ளைகளே, நாம் எபிரேயர் 7:25 திருப்பிக் கொள்ளலாமா? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காய் ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவ பிள்ளைகளே, முதலாவதாக எப்படி இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு, அதன் பின்பு அவர் பரலோகத்துக்கு சென்ற பிறகு, எப்படி தேவன் இயேசுவை நமக்காக ஒரு பிரதான ஆசாரியராய் நியமித்தார் என்ற அந்த வசனங்களை நான் முதலாவதாக உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலேயே சங்கீதக்காரனாகிய தாவீது அதை முதலாவதாக என்ன செய்கிறான், தீர்க்க தரிசனமாக என்ன செய்கிறான், உரைக்கிறான். பாருங்க, நாம் சங்கீதம் 110 திருப்புவோமானால் பாருங்க, சங்கீதம் 110 பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவன் என்ன செய்கிறான், தீர்க்க தரிசனமாக இயேசு எப்படி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் எப்படி மகிமையடைய போகிறார் என்ற அந்த காரியத்தை அவன் தீர்க்க தரிசனமாக என்ன செய்கிறான், பரிசுத்தாவினாலே கண்டு அதை என்ன செய்கிறான், அதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். பாருங்கள் இந்த சங்கீதத்திலே முதலாவது சங்கீதம் 110:1 வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்போம். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். இப்பொழுது 4 வசனம், நீர் மெல்கி செதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்ற பிறகு பாருங்க, நம்ம அந்த காட்சியை நம்ம வந்து நிருபங்களின் அந்த அப்போஸ்தலர் 1 நாம் வாசிக்கிறோம், எப்படி இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த காட்சியை வாசிக்கிறோம். மற்றும் மார்க்கு 16 அந்த கடைசியிலே, லூக்கா 24 அந்த கடைசியிலே, எல்லாவற்றிலும் நாம் இயேசு எப்படி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காட்சியை வாசிக்கிறோம். இப்பொழுது பரலோகத்தில் இயேசு சென்ற பிறகு அவருக்கு என்ன நடந்தது, அவர் எப்படி மகிமைப்படுத்தப்பட்டார் என்ற அந்த காட்சியை தான் இங்கே என்ன செய்கிறார், சங்கீதக்காரனாகிய தாவீது இயேசு இந்த உலகத்துக்குள் வருவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 1000 முன்பாகவே என்ன செய்கிறார், பரிசுத்தாவியினாலே அவர் என்ன செய்கிறார், தீர்க்க தரிசனமாக எதிர்காலத்தை அவர் என்ன செய்கிறார், காண்கிறார். அதை கண்டு அவர் அதை அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதை தான் இங்கே அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். பாருங்க, அவர் சொல்கிறாரு, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து பேசுகிறதை அவர் இங்கே எழுதுகிறார். பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொன்னாராம், நீர் என்னுடைய வலது பார்சத்தில் என்ன செய்ய உட்காரும் என்று சொல்லி. அப்போது இயேசு பரலோகத்துக்கு சென்ற பிறகு பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசுவை தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி சொல்லி பின்பு என்ன செய்கிறார், அவரை பாருங்க, மனிதர்களுக்காய் நமக்காய் ஊழியம் செய்கிற ஒரு நித்திய பிரதான ஆசாரிய ஊழியத்தை
பிதாவாகிய தேவன் இயேசுவின் கரத்தில் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. அதை தான் நாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், நீர் மெல்கேசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் என்ன செய்வார், இருப்பார் என்று சொல்லி. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார், இயேசுவை நமக்காய் ஊழியம் செய்கிற நித்திய பிரதான ஆசாரியராய் நியமிக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்காய் ஊழியம் செய்கிற ஒரு ஒரு பிரதான ஆசாரிய ஊழியத்தை அவர் கையில் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 110 இயேசு என்ன ஊழியம் செய்ய போகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் நமக்காய் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட இயேசு பிதாவின் வலது பார்சத்திலிருந்து என்ன ஊழியம் நமக்காக செய்ய போகிறார் என்று சொல்லி உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு அப்படியே என்ன செய்து விட்டது, நிறைவேறிவிட்டது என்று சொல்லி இப்போ எபிரேயர் ஆசிரியர் என்ன செய்கிறார், இந்த சங்கீதம் 110 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இப்பொழுது நிஜத்தில் நிறைவேறிவிட்டது. இயேசு மெய்யாகவே நமக்காய் ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியராய் இப்போ பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார் பாருங்க. அதை எபிரேயர் 3:1 நாம் வாசிக்கலாம் பாருங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் எப்படி இருக்கிறாரா, நமக்காக பிரதான ஆசாரியராய் அங்கே தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார் என்பதை இப்போ அங்கே தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்டது, இப்போ அது நிஜமாக நிறைவேறிவிட்டது. இயேசு மெய்யாவே இப்போ நமக்காக ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியராய் பிதாவின் வலது பார்சத்தில் விற்றிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், இந்த வசனத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கடந்த 2000 ஆண்டுகளாக இயேசு நமக்காக பாருங்க சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரித்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்துக்கு சென்றார். அங்கே பரலோகத்துக்கு சென்ற பிறகு என்ன செய்து கொண்டிருக்கிறார், 2000 வருஷமாக அவர் பிதாவின் வலது பார்சல் உட்காந்து நல்லா ஜாலியாக ஒன்றுமே செய்யாமல் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரா? இல்லை, அவர் ஒரு முக்கியமான ஊழியத்தை இங்கே செய்து கொண்டிருக்கார். என்னதான் பாருங்க, அதை தான் நாம் எபிரேயர் பாருங்க 7:25 நாம் என்ன செய்தோம், வாசிக்க கேட்டோம். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எதற்காக பிதாவின் வலது பார்சத்தில் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள், எதுக்காக அவர் பிரதான ஆசாரியராய் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறாராம், அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு நமக்காக ஒரு முக்கியமான காரியத்தை செய்துட்டு இருக்காரா, என்னதான், நம்மை முற்றுமுடிய ரட்சிப்பதற்காக அவர் இரவும் பகலும் பிதாவினிடத்தில் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பாருங்கள், இன்றைக்கு நம்மை இந்த பூமியில் பாருங்கள், இந்த உலகத்தில் பலவிதமான பாவ சோதனைகளை சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம், சவால்களை சந்திக்கிறோம், துக்கம் கவலை பயம் பலவிதமான காரியத்தை சந்திக்கிறோம். அப்போது இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை முற்றும் முடிய ரட்சித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை பாருங்க பரலோகத்துக்கு ஒரு பரிசுத்த மனவாட்டியாய் நம்மை அவர் தேவ சமூகத்திலே அவர் கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு தான் பாருங்க அவர் இரவும் பகலும் பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுகிறார், பிதாவின் வலது பார்சத்திலிருந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே,
இது நமக்கு ஒரு மிகுந்த ஆறுதலை தரும் ஒரு செய்தி பாருங்க. ஏனென்றால் வருங்கள் தேவப்பிள்ளைகளே, நம்ம ஏற்கனவே இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தன்ன ஏசாயா 51:3, அதில் முதல் வாக்குத்தத்த ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் சியோனுக்கு என்ன செய்வார், ஆறுதல் செய்வார். அப்போது பாருங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக பிரதான ஆசாரியாராக இருந்து பிதாவின் வலது பாரசத்திலிருந்து எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் என்ற அந்த சத்தியம் நமக்கு மிகுந்த ஆறுதலை என்ன செய்கிறது, தேவ பிள்ளைகளே, கொண்டு வருகிறது. இந்த சத்தியம் எப்படி நமக்கு மிகுந்த ஆறுதலை கொண்டு வருது, இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ கொஞ்சம் புரிந்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் பாருங்கள், நீங்கள் இந்த நிகழ்ச்சி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சில பேர் உங்கள் மனசில் நினைக்கிறான், ஏசி எனக்காக பிரதான ஆசாரியாக இருக்கார், ரைட், ஓகே, அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறார், எதுக்கு, என்னை முற்று முடிய ரட்சிக்க, ஓகே, அதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லதாக இருக்குது, ஆனாலும் எனக்கு அது சரியாக புரியலையே அப்படின்னு சொல்லி சிலர் நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் மனதில் நினைக்கலாம். வருங்கள் தேவப்பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை இன்னும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன் பாருங்கள், சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்லா என்ன செய்கிற விளங்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை என்ன செய்யுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. வருங்கள் தேவப்பிள்ளைகளே, பாருங்கள், என்னைக்கு ஆதாம் பாவத்திலே விழுந்து போனானோ, இப்போது தேவ சமூகத்திலிருந்து பாருங்க மனிதன் பிரிக்கப்பட்டு விட்டான், தேவனிடத்திலிருந்து என்ன செய்தாச்சு, பிரிக்கப்பட்டாச்சு. அப்போது தேவனிடத்திலிருந்து நம்ம பிரிக்கப்பட்டு விட்டதுனால இப்போது மனுஷனையும் தேவனையும் இப்போது இணைப்பதற்கு பாருங்க ஒரு மத்தியஸ்தர் என்னது தேவைப்படுகிறார் பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இப்போது சில நேரத்தில் இந்திய தேசத்துக்கும் பாகிஸ்தான் தேசத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பாருங்கள், உடனே என்ன பண்ணுவாங்க, அமெரிக்க தேசம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மத்தியஸ்தராக வந்து ரெண்டு தேசத்துக்கு இடையில் நின்று ரெண்டு தேசத்துக்கு இடையில் என்ன செய்வாங்க, சமாதானம் பண்ணுவாங்க பாருங்கள். ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையே பிரச்சனை இருக்குது, அப்போ பிரச்சனை இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கொள்ள முடியாது, அப்போது யாரோ ஒருத்தர் ஒரு மத்தியஸ்தர் வந்து ரெண்டு பேரையும் இணைத்து வேண்டியிருக்கு, இணைக்க வேண்டியிருக்கு. அப்போது தேவ பிள்ளைகளே, இதுதான் ஒரு பிரதான ஆசாரியனுடைய வேலையாக என்ன செய்கிறது இருக்குது பாருங்கள். இப்போது மனிதன் என்ன செய்யிட்டா, தேவனிடத்துலேருந்து என்ன செய்தாச்சு, பிரிக்கப்பட்டாச்சு. அப்போது பிரிக்கப்பட்டாச்சு, ஆனாலும் மனுஷனோட உள்ளத்தில் நமக்கு கடவுளோட உதவி வாழ்க்கையில் தேவை, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை, ஆனால் அவர் எப்படி தொழுது கொள்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லி மனுஷன் என்ன செய்கிறான், உள்ளத்திலே ஏங்கி கொண்டிருக்கிறான், ஐயோ இப்போ நான் ஒரு பாவியாக இருக்கேன், அப்போ நான் எப்படி கடவுளிடத்தில் போகிறது என்று சொல்லி அவன் தெரியாமல் என்ன செய்கிறான், ஏங்கி கொண்டிருக்கிறான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார், அவர் நம்மை தேவனிடத்திலே இணைக்கும் ஒரு மத்தியஸ்தராக, நமக்காய் நம்முடைய காரியங்களை குறித்து தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியராக என்ன செய்கிறார், இருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்யலாம், தைரியமாக என்ன செய்யலாம், வரலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 2:17, இப்போ 17வது வசனம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை தேவனிடத்தில் இணைக்கிற ஒரு மத்தியஸ்தராக, ஒரு பிரதான ஆசாரியராக எப்படி இருக்கிறாரு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் வெறும் மனிதன் மாத்திரம் இல்லை, அவர் தேவனுடைய குமாரனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அதை நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த உலகத்துக்குள்ளே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பிறந்தார். ஆனால் அவர் வந்து பிறந்தார்னா ஏதோ நம்ம இப்போ பாருங்கள், நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பிறந்தோம். பிறந்தோன்னா என்ன அர்த்தம், அன்றைக்கி தான் நம்முடைய வாழ்நாளே அன்றைக்கி தான் தொடங்குது. ஆனால் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி
இந்த உலகத்தில் பிறந்தாருன்னு சொல்லும்போது ஏதோ 2000 ஆண்டுகள் முன்னாடி தான் இயேசு இந்த உலகத்தில் ஏதோ பிறந்தார்னா எனக்கோ ஏதோ அன்னைக்கு தான் அவருடைய வாழ்நாள் தொடங்கிச்சு அப்படின்னு அர்த்தம் என்னது கிடையாது. பாருங்கள், இயேசு ஆதி முதற்கொண்டு அவர் பிதாவின் வலது பார்சத்தில் அவர் தேவ குமாரனாக எப்பொழுதும் என்ன செய்கிறார், வீற்றிருந்தார். பாருங்கள், வாசிக்கலாம் பாருங்கள், யோவான் 1:1 நாம் வாசிக்க கேட்போம் பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க, ஆதியிலே வார்த்தை என்ன செய்தது இருந்தது. அதாவது இயேசு ஆதி முதற்கொண்டு என்ன செய்கிறார், இருக்கிறார். எப்படி இருக்கிறார், அந்த வார்த்தை அவர் என்னது தேவனாய் இருந்ததுன்னு போடு வேதம் இங்கே சொல்லுது பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஆதி முதற்கொண்டு பாருங்க தேவனுடைய குமாரனாக பிதாவின் வலது பார்சத்தில் என்ன செய்தார், இருந்தார். இருந்த பிதாவின் வலது பார்சத்தில் இருந்தவர் தான் பாருங்க இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாருங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனாக மாத்திரம் இருக்கிற வரைக்கும் அவர் நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராய், நம்மை தேவனிடத்தில் இணைக்கிற ஒரு மத்தியஸ்தராக அவர் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. ஏனென்றால் பாருங்க, என்னை கடவுளிடத்தில் ஒருத்தர் கொண்டு போய் சேர்க்கணும்னா அவர் என்னை பற்றி முழுவதும் புரிந்த ஒருத்தராக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிற வரைக்கும் என்னை முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் மனிதனாய் வந்தாதான் என்னை முற்றிலும் புரிந்து கொண்டவராய் அவர் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அதனால தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம அப்போ யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஆதி முதற்கொண்டு அவர் தேவனாய் தேவகுமாரனாய் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்தவர் தான். இப்போ பாருங்கள் எபிரேயர் 2:14 நம்ம வாசிப்போம் பாருங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் அழகாக ஏன் இயேசு ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்குள்ளே வந்தார்னு போட்டிருக்கு. பாருங்கள், நாம் எல்லாரும் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய ஒரு மனிதர்களாக இருக்கும். அப்போது இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்க வேண்டும் என்றால், நமக்காக அதாவது நம்மை தேவனிடத்தில் இணைக்கும் ஒரு மத்தியஸ்தராக இருக்க வேண்டும் என்றால், அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் எல்லா விதத்திலும் நம்மை புரிந்து கொண்டவராக இருந்தாதான் நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்ய முடியும், நமக்காக உண்மையான விதத்தில் பரிந்து பேசி நமக்காக வேண்டுதல் செய்ய முடியும் முடியும் பாருங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்தாரா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவரும் நம்மை போல மாம்சம் இரத்தம் உடையவரானார், அவரும் நம்மை போல ஒரு மனிதனாய் அதுக்காக தான் அந்த பூமிக்கு என்ன செய்தார், வந்தார் பாருங்க. வந்து இப்போ அவர் என்ன செய்தாராம் பாருங்க, எபிரேயர் 2:18 வாசிக்கலாம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வந்தபோது மனிதனாய் வந்தபோது பாருங்க அவரும் பாருங்க மனிதன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசுவும் என்ன செய்தார், ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் என்ன செய்தார், அனுபவித்தார் பாருங்க. அதுதான் போட்டிருக்கு, அதனால் இயேசுவும் பாருங்க நம்மை போல சோதிக்கப்பட்டு என்ன செய்தார், பாடுபட்டாராம், பாடுபட்டார். பாடுபட்டதுனால இப்போ அவர் என்ன செய்ய முடியுதா, அவர் சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் என்ன செய்ய முடியுமா, உதவி செய்ய முடியும். எப்படி உதவி செய்ய முடியும், அதுக்கு முந்தின 17 நம்ம வாசித்தோம் என்றால் அங்கே போட்டிருக்குது பாருங்க, அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியனாய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்தில் பலவிதமான பாடுகள் சோதனைகள் வேதனைகள்லாம் சந்திக்கிறோம். அப்போது இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கும்படி இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் நம்மேல் இரக்கம் கொண்டு நம்மேல் அன்பு கொண்டு
நமக்காக அவர் பிதாவினிடத்தில் உண்மையான விதத்தில் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்க வேண்டும் என்றால், இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, அவர் எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு என்ன செய்ய வேண்டும் ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. அப்போது அதனால தான் ஆதி முதற் கொண்டு தேவனாய் தேவகுமாரனாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக என்ன செய்தார், வந்து பிறந்தார். பிறந்து பாருங்க, நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். ஆனால் அவரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியம் இருந்தது, நம்ம வாழ்க்கையில் இல்லாத ஒரு முக்கியமான காரியம் இருந்தது. என்னது? எபிரேயர் 4:15 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கும் இருக்கிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம பாடுகள் சோதனைகள் சந்திக்கும் போது என்ன செய்தோம், பாவத்துல விழுந்துடுறோம். ஆனா யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்க போட்டிருக்குது எல்லா விதத்திலும் நம்மை போல என்ன செய்தாரா, அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் பாவம் இல்லாதவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அதுதான் விசேஷம் பாருங்கள். அப்போது இயேசு கிறிஸ்து பாருங்கள், நம்மை போல எல்லாவற்றிலையும் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் எல்லா சோதனையும் ஜெயித்து அவர் பாவம் இல்லாதவராய் இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறபடினால தான் இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து ஒரு பரிதவிக்கிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியனாக இருந்து நம்ம படுற பாடுகளெல்லாம் அவர் நன்றாய் புரிந்து கொண்டவராக இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் பல பாடுகள் பல வேதனைகளை நம்ம சந்திக்கும் போது பாருங்கள், அவர் நம்மளை இரக்கமுள்ள பிரதான ஆசாரியாராக இருந்து நம்மை இந்த கஷ்டங்களிலிருந்துலாம் நம்மை விடுவிக்கும்படி பாருங்கள் அவர் நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிற ஒரு இரக்கமுள்ள பிரதான ஆசாரியராக என்ன செய்கிறார், இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் நமக்காக இருக்கிறார்னா என்னன்னு சொல்லி கற்றுக்கொண்டோம். அது என்ன அர்த்தம் பாருங்கள், இப்போ நம்மெல்லாம் பாவத்தில் விழுந்துட்டோம். இப்போ அதனால் நம்மளால் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யவும் முடியாது. ஏன்னா நம்ம பாவத்தில் விழுந்து அவரை விட்டு பிரிக்கப்பட்டுட்டோம். அப்போது நம்மளை தேவனிடத்திற்கு கொண்டு வரவும் கொண்டு வந்து நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்யவும் தான் பாருங்கள் இயேசு கிறிஸ்து இப்போது தேவனால் நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு இரட்சகராக, நம்மையும் தேவனையும் இணைக்கிற ஒரு மத்தியஸ்தராக, நமக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இயேசு என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போது இன்னைக்கு அவர் நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்ய முடியும் பாருங்கள், நமக்காக இரக்கத்தோடு அவர் நமக்காக என்ன செய்ய முடியும், வேண்டுதல் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா அவரும் நம்மை போல என்ன செய்தார், இந்த உலகத்துக்குள்ள ஒரு மனிதனாக வந்தார். அவர் எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். ஆனால் அவர் பாவம் இல்லாதவராக இருக்கிறதுனால பாருங்கள் இப்போ அவர் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்யும்படி அவர் பிதாவினிடத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் தான் நமக்காக தேவனோட வலது பார்சத்தில் என்ன செய்கிறார், இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதனால தான் இன்றைக்கி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னென்னா, நான் படுற கஷ்டம்லாம் ஆண்டவனுக்கு எங்கெங்கே தெரியும், ஆண்டவருக்கு என்னப்பா தெரியும், எவ்வளோ பாடுபடுறேன், ஆண்டவருக்கு இதெல்லாம் எங்கே புரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனம் கசந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏசு ஒரு மனிதனாய் வந்து நீங்கள் பட்ட பாடுகளெல்லாம் அனுபவித்து அவர் அவைகளையெல்லாம் ஜெயித்து பாவம் இல்லாதவராக இருக்கிறதுனால தேவ பிள்ளைகளே, அவர் இப்போது உங்களுக்காக வேண்டுதல் செய்து இப்போது நீங்கள் வாழ்க்கையில் சோதிக்கப்படும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த சத்தியத்தை அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த நாளிலே
அங்கள் கற்றுக்கொண்ட இந்த மிகுந்த ஆறுதலான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தே பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார், தேவனால் நியமிக்கப்பட்ட ஆசாரியராக இருக்கிறார். ஆண்டவரே, இப்பொழுது எனக்காக பிதாவினிடத்தில் என்னுடைய கஷ்டங்கள் நடுவிலே அவர் என்மேல் இறக்கப்பட்டு எனக்காக பிதாவினிடத்தில் உண்மையான விதத்தில் பரிந்து பேசுகிற ஆசாரியராக இருக்கும்படிக்குத்தான் ஆண்டவரே இயேசு எங்களைப் போல ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்குள் வந்து நாங்கள் பட்ட அனைத்து பாடுகளையும் அவரும் பட்டு அவர் சோதிக்கப்பட்டு ஆனால் பாவமில்லாதிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியாராய் அவர் இருக்கிறபடினால் அவர் எங்களுடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்கிற அந்த சத்தியத்தை கேட்டோமே ஆண்டவரே. அதனால் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் உள்ளத்தில் கஷ்டங்கள் வெளியே வேதனைகள் வெளியே கடந்து போய் ஆண்டவர் மேலே கசந்து பாரு ஆண்டவர் எனக்கு ஏன் உதவி செய்ய மாட்டேங்கிறார், ஆண்டவருக்கு எங்கே ஏன் கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துக்குள்ளே யாரெல்லாம் கசந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் மனவேதனையினாலே மன கிளேசத்தினாலே நிரம்பி இருக்கிறார்களோ, இப்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரம், அவர்கள் எல்லாருக்கும் இப்பொழுது கேட்ட இந்த சத்தியத்தினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகட்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய நொறுங்குண்ட இருதயம் குணமாகட்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்வதற்காக இயேசு இருக்கிறார், அவர் தேவன், எனக்காக உதவி செய்யும்படிதான் அவர் மனிதனாய் வந்தார். இப்பொழுது அவர் எனக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் உணர்ந்து அதனாலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய கடந்து போய்கிட்டு இருக்கிற அந்த கஷ்டத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியே நீ செய்கிற காய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.